ஆன்மீக பாதையில் என்று அதிகம் சாப்பிட்டால் சாப்பாட்டு ராமன் என்று ஏன் கூறுகிறார்கள்? ராமனுக்கும் சாப்பாட்டிற்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாம். ஒருவர் சாப்பாட்டை அதிகமாக சாப்பிடும் பொழுது அல்லது விரும்பி சுவைத்து ரசித்து சாப்பிடும் பொழுது அவர்களை சாப்பாட்டு ராமன் என்று கூறுவது உண்டு. போதும் போதும் என்கிற அளவிற்கு வயிறு முட்ட சாப்பிடும் இந்த சாப்பாட்டு பிரியர்களை இப்படி கூறுவதற்கும் சாப்பாட்டு ராமன் என்கிற பெயரில் இருக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு பின்னணியில் இருக்கும் கதை பார்க்கலாம். 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்றுவிட்டு அயோத்தி திரும்பும் சமயத்தில் தன் குருவாகிய பரத்வாஜ முனிவரை காண நினைத்தார். அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு பின்னர் அயோத்தி திரும்புவதாக முடிவு செய்தார். அதன்படியே தம்பி லக்ஷ்மணன், ஹனுமன் மற்றும் சீதையுடன் பரத்வாஜ முனிவரை காண புறப்பட்டார். முனிவரை சந்தித்து அவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். அப்போது பரத்வாஜர் தங்கள் அனைவரும் கட்டாயம் என்றிரு உணவருந்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். அதனை தவிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் குழம்பி தவித்த ஸ்ரீராமருக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. தம்பி பரதர் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட சபதம் ஒன்று உண்டு. 14 ஆண்டுகளுக்குள் அண்ணனாகிய ராமர் அயோத்திக்கு திரும்ப வரவில்லை என்றால் தான் திக்கிரையாகி தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக சபதம் கொண்டார். 14 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் நம் அயோத்தி திரும்பவில்லை என்றால் பரதன் தன் உயிரை மாய்த்துக் கொள்வான் என்கிற அச்சம் ராமரை வதைத்தது. இதற்காக அனுமனிடம் ராமர் நீ அயோத்திக்கு சென்று பரதனிடம் போரில் வென்றுவிட்டதாகவும் விரைவில் அயோத்தி திரும்பி விடுவோம் என்கிற இந்த தகவலை கூறிவிட்டு வா என்று கட்டளையிட்டார். ராமரின் கட்டளைப்படியே அனுமன் அயோத்தி சென்று பரதனிடம் விஷயத்தை கூறிவிட்டு வேகமாக வந்துவிட்டார். அனுமன் சென்று வர தாமதமாகும் என்பதால் பரத்வாஜர் மற்ற அனைவருக்கும் இலை போட்டு உணவு பரிமாறி விட்டார். ஆனால் அனுமனுக்கு இப்போது இலை இல்லை. அனுமன் விரைவாக வந்துவிடர் என்று ஏற்கனவே அறிந்திருந்த ராமர் தான் சாப்பிடும் இலையிலேயே ஒரு புறம் சாப்பாட்டையும் இன்னொரு புறம் காய்கறிகளையும் வைத்து பரிமாறச் சொல்லியிருந்தார். காய் கனிகளை விட சாப்பாட்டை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர் ராமர். ஆனால் சாப்பாட்டை விட காய்கனிகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர் அனுமன். இதனை முன்னமே அறிந்த ராமர் தன் இலையை இவ்வாறு இரண்டாக வகுத்து வைத்திருந்த நிலையில் அனுமனை அழைத்து தனக்கு எதிராக அமர்ந்து பழங்களை சாப்பிடும்படி செய்துவிட்டார். ஒரே இலையில் ராமரும் அனுமனும் விருந்தை முடித்துவிட்டனர். தனக்காக காத்திருக்கும் பரதனின் உயிர் பிரிந்துவிடக்கூடாது, அதே சமயத்தில் குருவாகிய பரத்வாஜருடைய பேச்சை தட்டவும் கூடாது என்பதை மனதில் வைத்து பரத்வாஜ முனிவராகிய தன் குருவின் இல்லத்தில் அமர்ந்து எப்படியோ இந்த பிரச்சனையை சமாளித்து சாப்பிட்டு விட்டதால் ராமருக்கு சாப்பாட்டு ராமன் என்கிற பெயர் ஏற்பட்டது. இதனை கருத்தில் வைத்து கொண்டே அன்று முதல் இன்று வரை சாப்பாட்டை விரும்பி உண்பவர்களை சாப்பாட்டு ராமன் என்று அழைப்பதற்கு காரணமும் ஆகிவிட்டது.